வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ளோர் ஜட்ஜ் இதனோட ஹை லெவல் லோ லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இருக்கு பாருங்கள் ஃப்ளோர் சுவிட்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளோர் சுவிட்சில் லோ லெவல் எது, ஹை லெவல் எதுன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து லோ லெவல் எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவாங்க, ஹை லெவல் எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டுகளில் உள்ள தண்ணி தொட்டி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தண்ணி குறைஞ்ச உடனே மோட்டர் ஆன் ஆகிற மாதிரியும், அதே தண்ணி நிறைஞ்ச உடனே மோட்டர் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம அதை அமைச்சிக்கிறோம். அப்போ அதில் வந்து என்னென்னா, தண்ணி குறைஞ்ச உடனே ஆன் ஆகணும்னா லோ லெவலில் கரண்ட்டை கொடுத்துட்றோம். கொடுத்தோம்னா தண்ணி குறைஞ்ச உடனே லோ லெவலில் இருக்கும்போது மோட்டர் ஆன் ஆயிரும். அதே இது ஹை லெவலில் வந்தோன்னா ஆஃப் ஆயிரும். அதே இது இன்னொன்று வந்து ஹை லெவலில் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவு தண்ணி தொட்டி பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா, தண்ணி நிறைஞ்ச உடனே ஹை ஆனோடனே மோட்டர் ஆன் ஆகிற மாதிரியும், குறைஞ்ச உடனே மோட்டர் ஆஃப் ஆகிற மாதிரியும் அமைச்சிக்கிறோம். இப்போ வாங்க இப்போ இதில் வந்து எது ஹை எது லோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல்ல மூணு விதமாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு இதை வந்து இப்போ கரண்ட்டு கொடுத்து அது எப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். கரண்ட்டு கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, இப்போ இந்த இதில் நம்ம கரண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து மூணு ஒயர் இருக்குது பாருங்கள், ஊதா இருக்குது, கருப்பு இருக்குது, இந்த ப்ரௌன் கலர் இருக்குது, மூணு கலரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு கலரை இப்போ நம்ம வந்து கரண்ட்டில் நேரடியாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு அது எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். இப்போ இந்த டெஸ்ட்டு எடுத்துக்கிறோம். டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஒயரில் வச்சு பார்ப்போம் இதில் வருதுங்க. இப்போ வந்து பாருங்கள் ஊதால வருது. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் சுவிட்சை வந்து ஏதாவது ஒரு பக்கம் கீழே இல்லை மேலே பார்த்தாப்புல இதை வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஊதால காட்டுது, அதே இது பார்த்தோம்னா கருப்புலேயும் காட்டுது. அப்போ இதில் வந்து எதையுமே பார்க்க முடியல. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து அதே இது இப்போ திருப்பி வச்சு பார்ப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு இதில் வந்து ப்ரைட்டாக இருக்கும், ஒரு இதில் டிம்மாக இருக்கும். நம்ம கீழே வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ப்ரைட் இது டிம்மாக தான் இருக்குது. இப்போ திருப்பி வச்சு பார்த்தாச்சு, திருப்பி வச்சாச்சு. இப்போ பார்ப்போம் இப்போ இதில் எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஊதால வைக்கிறோம், இது கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. அதே இது கருப்பில் வைப்போம், இது ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அப்போ இதுதான் அந்த காமன் ஒயர். அப்போ இது காமன்னா, அதே இது பார்த்தோம்னா இது இப்படி மேலே பார்த்தாப்புல இருந்துச்சு அப்படின்னா ஹை லெவல் இது, அதே இது கீழே பார்த்துருந்துச்சுன்னா லோ லெவலு. அப்போ நம்ம வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து ஹை லெவலில் உள்ளது. ஏன்னா இப்போ நம்ம ஹை லெவலில் கொடுத்துட்டோம், அப்போ அது இன்னும் ரெண்டு எங்கே வரும்னா காமனாக உள்ளதில் தான் வரும். இப்போ பாருங்கள் இதில் நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அதே இது இதில் பாருங்கள் லோவாக இருக்கும், டிம்மாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து அதனோடய காமன் ஒயர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து அதை எடுத்துட்டு இதே இது இப்போ மறுபடி பாருங்கள் இந்த ஊதாலோட கொடுப்போம் பாருங்கள். இப்போ இந்த ஊதால கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள் ஊதால கொடுத்தாச்சு. அப்போ இதை வந்து ஒன்று இப்போ முதல்ல இப்படி வச்சுருந்தோமா, இப்போ அப்படி இருக்கட்டும் பாருங்கள். இப்போ கீழே மேலே பார்த்தாப்புல இருக்குது. இப்போ ஊதால கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம், டிம்மாக தான் இருக்குது, இதுவும் டிம்மாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், லோ லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதை கீழே வைக்கிறோம். கீழே வச்சுட்டு இப்போ பார்க்குறோம் பாருங்கள், டிம்மாக இருக்குது, இது ப்ரைட்டாக இருக்குது. அப்போ இதுதான் காமன் ஒயரு. அப்போ இது ஹை லெவலுக்குள்ள ஒயரு, இந்த ஊதா வந்து லோ லெவலில் உள்ளது, தெரியுதுங்களா? இப்போ இது கீழே பார்த்தாப்புல இருந்தால் லோ லெவலு, அதே இது இப்படி திருப்பி இருந்தால் ஹை லெவலு. இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரௌன் கலர் ஒயரோட இப்போ செக் பண்ணோம். அப்போ இந்த பக்கம் இருக்கும்போது தான் அது ஃப்ரைட்டாக இருந்துச்சு. அப்போ இதை மேலே பார்த்துருந்தா அது ஹை லெவலில் உள்ளது, கீழே பார்த்துருக்கும்போது லோ லெவலில் உள்ளது. இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. அப்போ இந்த கருப்பு தான் காமனு, இது வந்து ஹை லெவலுக்கு உள்ளது, இது லோ லெவலுக்கு உள்ளது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, நம்ம டெஸ்ட் லேம்ப் கொடுத்து பார்ப்போம். டெஸ்ட் லேம்ப் வச்சு அதை எப்படி செக் பண்ணுறது அதையும் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த இருக்கு பாருங்கள், இப்போ நம்ம இப்படி கீழே பார்த்தா ப்ளஸ் டம்னு வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலர் ஒயரை கரண்டில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் லாம்ப் செக் பண்ணுறதுக்கு நியூட்ரல் தேவை, அது இந்த நியூட்ரல் பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம டெஸ்ட் லாம்ப் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஒயரை வந்து நம்ம இந்த நியூட்ரலில் டச் பண்ணிடுவோம். டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஒயராக இப்படி ஷார்ட் பண்ணி பார்க்குறோம்.
இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இப்போ கீழே இருக்கும்போது இதில் எதுலேயுமே காட்டலை. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து அப்படியே திருப்பி வைக்கிறோம். திருப்பி வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா திருப்பி வைக்கும்போது கருப்பில் தான் காட்டுது. அப்போ கருப்பு தான் காமன். அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம கீழே வச்சு பார்த்தோம். கீழே வச்சு பார்க்கும்போது இது எதுலேயுமே இது லைன் காட்டலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே திருப்பி வச்சு பார்க்குறோம். திருப்பி வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து கருப்பில் காட்டுது. அதே மாதிரி நம்ம ஃபேஸை வந்து எதில் கொடுத்துருக்கோம்னா ப்ரௌனில் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது மேலே மேல் பக்கம் இருந்தால் ஹை லெவலில் உள்ளது, கீழ் பக்கம் பார்த்தா லோ லெவலில் உள்ளது. அப்போ இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ அடுத்து அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து கரண்ட் எதுவுமே இல்லை, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து அதே மல்டிமீட்டர் இருந்தாலே போதும், நம்ம ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இருக்கு மல்டிமீட்டரு. ஓம்ஸில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள் மூணு ஒயரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இந்த ப்ரௌன் கலர் ஒயர் இருக்குல்ல இதில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா அப்படி வச்சு பார்ப்போம். இப்போ இதில் காட்டலை. இப்போ அடுத்து கருப்பில் வைப்போம், இதுலேயும் காட்டலை. அப்போ இது கீழே பார்த்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து மறுபடியும் இப்படி திருப்பி வச்சு பார்ப்போம். இதால் காட்டலை. அடுத்து பாருங்கள், இப்போ கருப்பில் காட்டுது. அப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் ஹை, இது காமனு, இது லோன்றது. இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீட்டரில் இது ப்ரோட் சுவிட்சில் இந்த இருக்குது பாருங்கள், இந்த குண்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ தண்ணி நிறைஞ்ச ஒன்று ஆஃப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இதில் கட்டி உள்ளே விடும்போது எந்த அளவு, அதாவது இந்த குண்டு வந்து தண்ணியில் கிடக்கும், எந்தளவு உயரத்தில் வரும்போது இது ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வெயிட். இது எந்தளவு வேணுமோ நமக்கு அந்தளவு இறக்கி கட்டிக்கலாம், அது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது இந்த வெயிட். இது அதாவது சுவிட்சு வந்து மேலே தண்ணியில் மிதந்து மேலாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குண்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எந்த லெவலில் நம்மளுக்கு எவ்வளோ லெவல் வேணுமோ அந்த மாதிரி அதை அந்த லெவலில் வச்சு கட்டிக்கிட்டு எந்த லெவல் வேணுமோ எந்த லெவலில் மிதக்கணுமோ அந்தளவு வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்தோம்னா ஹை லெவலில் வந்தோன்னா ஆஃப் ஆகிற மாதிரி வைக்கும்போது இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி லோ லெவலும் அப்படி தான், எந்த அளவு வேணுமோ அந்தளவு வச்சுக்கிட்டோம்னா அந்த லோ லெவல் கீழே போனோன்னா ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான் இது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம அதை வந்து ஹை லெவல் லோ லெவல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஒன்று வந்து நம்ம கரண்ட்டை கொடுத்து நம்ம டெஸ்டர் மூலமும் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒயரு கரெக்டான ஒயரோ அந்த ஒயரில் வந்து அந்த கரண்டானது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் டெஸ்டரில். இன்னொரு லைன் ஆப்போசிட் இதில் வந்து லோ ஆயிரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது காமனு எது இதுங்கிறத பற்றி. இப்போ நம்ம பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்ணோம், இந்த ப்ரௌனில் கரண்டை கொடுத்தோம். கரண்டை கொடுத்துட்டு நம்ம இந்த ரெண்டு வேரில் செக் பண்ணும்போது லோ இது இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து நம்ம இதை வந்து லோ லெவலில் கீழே வச்சுருந்தோம். அதே இது நம்ம அப்படியே வந்து திருப்பி மேல் பக்கமும் பார்த்து ஹை லெவலில் வச்சு பார்க்கும்போது என்ன செஞ்சு, அப்போ வந்து இந்த ப்ரௌன் கலரில் கரண்ட் இருக்கும்போது இந்த இது கருப்பில் தான் நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. அப்போ இது தான் அதனோட காமனு. அப்போ இது வந்து லோ லெவலுக்கு உள்ளது, இது ஹை லெவலுக்கு உள்ளது நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் லாம்ப் வச்சு செக் பண்ணும்போதும் அதே தான், அப்படி தான் அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணோம். நியூட்ரலில் வந்து ஒரு ஒயரை அதில் கொடுத்துட்டு இன்னொரு ஒயரான வந்து நம்ம கரண்ட் ஆல்ரெடி இதில் கொடுத்துருந்தோம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது அதே மாதிரிலாம் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி மல்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஒரு ஒயரை நம்ம வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று கீழே பார்த்து வச்சுக்கணும், இல்லை மேலே பார்த்து வச்சுக்கணும். இப்போ கீழே பார்த்து வைக்கும்போது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அடுத்து அதை அப்படியே மேல் பக்கம் பார்த்து வச்சுக்கிற ஒன்றே தான். ஏதாவது ஒரு பக்கத்தில் அது வயரை வந்து கண்டினியூட்டி காட்டிடும். அப்படி தான் நம்ம இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எதுவும் குறைகள் இருந்தால். அடுத்து நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.